இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துடைய ரிலீஸ் இன்னைக்கு வந்து கூல் சுரேஷா எல்லாருமே மாறின நாள் இன்னைக்கு. ஏன்னா வந்து சிலம்பரசன் அவர்களுடைய திரைப்படம், கௌதம் வாசுதேவ் மேனன், ஏஆர் ரஹ்மான் அண்ட் தாமரை இவங்க நாலு பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி விடிவிங்கிற ஒரு அமேசிங்கான திரைப்படத்தை கொடுத்தாங்க. அச்சம் என்பது மடமேடா அந்த அளவுக்கு போகாட்டியும் கூட இந்த குரூப் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, அதுவும் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுக்கு. நிறைய படங்கள் வந்து பெருசா இப்ப ரீசெண்டா வந்து போகலங்கும் போது, அவர் நிறைய படங்கள் ரிலீஸே ஆகலங்கும் போது அவரோட கம்பேக் கொடுப்பாரா, நாயகன் மீண்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. சோ அந்த கேள்வியோட தான் நம்மளும் படத்தை போய் உட்காந்தோம். ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நல்லா தூங்கிட்டு போங்க அப்படின்னாரு. நம்மளும் நல்லா தூங்கிட்டு ரெடியா போய் படத்தை போய் உட்காந்தா தூங்கலாம் தேவையில்ல, தூங்காமலே வந்திருந்தா கூட இந்த படம் நம்மளை முடிச்சு உட்கார வச்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துடைய ஆரம்பம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செமையா இருந்துச்சு. ஒரு ஏற்கனவே வந்து இதுல படத்தை பத்தி தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயமோகன் அவர்களுடைய அக்னி குஞ்சொன்று கண்டேன் அப்படிங்கிற கதையை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை எடுக்கிறாங்க அப்படிங்கறது முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாரதியாருடைய அந்த ஒரு வசனத்தை தான் படத்துக்கு பேராகவே வச்சிருந்தாங்க, வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொல்லிட்டு. சோ எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் ஒரு ஊர்ல கஷ்டப்பட்டு இருக்கிற பிஎஸ்சி முடிச்ச ஒரு பட்டதாரி, இங்க இருந்தா ரவுடி தனதெல்லாம் பண்ணிடுவான், கொலகாரனா மாறிடுவான் அப்படின்னு அவங்க அம்மா ராதிகா வந்து பாம்பேக்கு அனுப்பணும் பிளான் பண்றாங்க. அப்ப நடக்கிற சம்பவங்கள், அவர் பாம்பேக்கு வந்ததுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் அப்படின்ட்டு நிறைய கேங்ஸ்டர் படங்கள்ல நம்ம பார்த்துருக்க அந்த ரைஸ் அப்படின்னு காம்பாங்கல்ல, ஒரு சாதாரண ஆள் எப்படி வந்து ஒரு கேங்ஸ்டரா மாறினா, மாறினதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறதுடைய முதல் பகுதி தான் இந்த திரைப்படம். இதுல வந்து நம்ம ஸ்பாய்லர்லாம் சொல்லாமலே வந்து இதான் பேஸ் லைன் அப்படிங்கறது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் பொழுதே நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை. சோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதுதான் கதை ஜெயமோகன் எழுதிட்டார். அதுவும் வட்டார வழக்கோட வந்து எழுதும் போது அந்த வட்டார வழக்கெல்லாம் எப்படி பேசுவாரு சிம்பு, சிம்புவால அந்த ரோலை வந்து புல் பண்ண முடியுமா? ஏன்னா அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷான ஆளா மட்டும்தான் இருப்பாரு. கோவில் படத்தை தான் கிராமத்து ரோல் பண்ணாலும் கூட அதுல சிலம்பாட்டம் கோவில்லாம் இருந்தா கூட அதுல தெரியும், ஆனா அவர் கொஞ்சம் ரிச் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு. அதுல இல்லாம இங்க நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. வெயிட்டை குறைச்சு 15 கிலோ குறைச்சதுக்கு ஜஸ்டிபிகேஷன் இருந்திருக்கு. முதல் ஆஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு பாவமான முத்துங்கிற ஒரு கேரக்டர்ல பரோட்டா கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்து பயந்து ரவுடித்தனம் வேணான்னு ஒதுங்கி போற ஒரு ஆளா காமிக்கிறது எல்லாமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்படியே டக்குன்னு செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த தாடியெல்லாம் வளர்த்து யூஸ்வலா நமக்கு தெரிஞ்ச சிலம்பரசனா மாறினதுக்கு பிறகும் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்ரெய்லர் பார்ட் டூக்கான ஒரு போர்ஷன் ஒரு முன்னோட்டத்தை கொடுக்குறாங்க. அந்த முன்னோட்டத்துல இருந்த சேஞ்சுன்ட்டு சிலம்பரசனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்துல அப்படிங்கறது நமக்கு தெளிவாகவே தெரியும். அவருக்காகவே ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லணும். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாடல்கள், மல்லிப்பூல இருந்து ஆரம்பிச்சு மறக்குமா நிஜம் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு இடத்துலயும் ஆகட்டும், அதுல ஒரு மலையாள பாட்டை வச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுப்பாங்க, இன்டர்வல் பிளாக்லயும் வரும், கிளைமேக்ஸ் ஃபைட்லயும் வரும், செம்மையா பிச்சு வளர்க்காரு. அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்ட பாட்டை கரெக்டா வாங்க தெரிஞ்ச ஒரு ரசனை உள்ள ஆட்கள் உட்காரும் போது எப்படி பாடல்கள் வரும் அப்படிங்கறது வந்து நம்ம மணிரத்னம் அவர்களுடையும் கௌதம் வாசுதேவ் மேனன் கூடயும் வந்து அவங்க உட்காந்து பாட்டை வாங்கும் போது தெரியும். அதான் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு. இதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கௌதம் மேனனுக்கு இது ஒரு கம்ப்ளீட்டான நான் கௌதம் மேனன் திரைப்படம். அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டைலிஷான காஃபி ஷாப்ல உட்கார மாதிரி ஒரு படம் அப்படின்னு தான் எடுப்பார், இறை நோக்கி பாயும் தோட்டா வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், இல்லைனா வந்து போலீஸ் அந்த மாதிரி தான் விஷயங்கள்லாம் பண்ணுவார். இது கிராமத்துல இருந்து வந்த ஒரு ஆள் கேங்ஸ்டர் திரைப்படம்னா யூஸ்வலா இவருடைய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேங்ஸ்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டா போலீஸ் காப் ஸ்டோரிஸ் ஆகும். இங்க எப்படி இவர் கொடுக்க போறாரு என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா நிறைய வேரியேஷன் இருக்கு. ஏன்னா வந்து ஜெயமோகன் அவருடைய எழுத்து அந்த கதையை வாங்கிக்கிட்டாங்கல்ல, சோ கதை இன்னொருத்தரோட அந்த கதையை இவர் எப்படி டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தமிழ் சினிமா அடிக்கடி பண்ணணும். ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் நானே கதை எழுதுறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய தடவை டேரக்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து எழுதும் போதுதான் தப்பான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கி இருக்க மாதிரி ஆயிடுது. அதுல இருந்து வேரி ஆகி இன்னொருத்தர் ஒரு கதையை வாங்கி அதுல இவருடைய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்ததுக்காகவே கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு நம்ம ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லிக்கணும். படம் அதனாலேயே இன்னும் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் போர்ஷனை குறைச்சிருக்கலாம், இல்ல வந்து ஏன் கடைசியில ஒரு மாதிரி கச்சாமச்சான ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு, ஆனா நமக்கு அப்படி தோணல. இது ஒரு சிங்க், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான், செகண்ட் பார்ட் வேற இருக்கு அப்படிங்கறத சொன்னதுக்கு பிறகு அப்படியே அந்த லைனை மெதுமெதுவா கொண்டு போய் எந்த ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் தான் முக்கியமான சீக்வன்ஸ். அந்த ஒரு சீக்வன்ஸ் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதுல இருக்க கேரக்டர்ஸ்லாம் எப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. இதுல ஸ்ரீதரனுடைய கேரக்டருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுதுங்கிறது பார்ட் டூல தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியுது. சோ ஓவராலா யோசிச்சு பார்த்தா வெந்து தெளிந்தது காடு கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட், ஒரு பெரிய சக்சஸா தான் கௌதம் மேனன் அவர்களுக்கு இருக்க போது, சிலம்பரசன் அவர்களுக்கு இருக்க போது, மாநாடு அடுத்து விடிகே அப்படின்னு ரெண்டு திரைப்படங்கள் சூப்பரான திரைப்படங்கள்லாம் வந்து சிம்பு அடுத்தடுத்து கொடுத்துட்டாரு. சோ அதே மாதிரி வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இப்பவே இந்த பாடல்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பொன்னியின் செல்வன் பாடல்களும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கும் வந்து ஒரு டக்குன்னு பேக் டு பேக் சக்சஸா வேற அவருக்கும் அமைஞ்சிருச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ப்ராஃபிட்டபுளான சந்தோஷமான ஒரு திரைப்படமா அமைஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு நம்ம தமிழ் சினிமாவுடைய பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் தான் சொல்ல முடியும். அதுல கௌதம் மேனன் அவர்கள் இப்போ ஹிட்டை கொடுத்தாரு. அடுத்து 29ஆம் தேதி நானே வருவேன் அண்ட் பொன்னியின் செல்வன் ரெண்டும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படங்கள்ல மணிரத்னம் அவர்களும் இன்னொரு பக்கம் செல்வராகவன் அவர்களும் அவங்களும் வந்து அவங்களுடைய கம்பேக் அண்ட் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அவங்களுடைய யூஸ்வல் ஸ்டைல வந்து பதிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க வெந்து தெரிஞ்சது கார்டு பாத்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருச்சாங்கிறதையும் உங்களுடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காம இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் மெஜர்.